சார் வணக்கம். சார் வணக்கம். சமீபத்தில் பரபரப்பாக பேசப்பட்ட பாரதிய ஜனதா கட்சியின் முக்கியமான ஒரு ஆளுமையான இருக்கக்கூடிய கே டி ராகவன் அவர்கள் பற்றியான ஒரு காணொளி வெளியிடப்பட்டது ஒரு யூடியூபரால். அதை தொடர்ந்து அவர் ராஜினாமா பண்ணார். இப்போ சமீபத்தில் மதன் அவர்கள் அந்த யூடியூப் மூலமாக வெளியிடப்பட்ட காணொளிக்கு காரணமான அதை தயாரித்த வெளியிட்ட மதன் ரவிச்சந்திரன் அந்த பாரதிய ஜனதா கட்சியில் நீக்கப்பட்டிருக்கிறார். இந்த சம்பவத்தை தொடர்ந்து நீங்கள் ஒரு சட்ட ரீதியாக இதை எப்படி பார்க்குறீங்க சார் இந்த சம்பவம்? சார், இது வந்து பாரதிய ஜனதா கட்சியை மட்டும் கிடையாது, இதில் வந்து திமுகலையும் இந்த மாதிரி நிர்வாகிகள் அவங்களோட அந்தரங்க வீடியோக்கள்லாம் வெளியிட்டாங்க. நித்யானந்தா கூட வெளியிட்டார். அப்போ இது வந்து பாலியல் ரீதியாக வந்து அவங்களோட இது வந்து அந்தரங்க வீடியோ எடுத்து வெளியிடுறது இது ஒன்றும் புதுசு கிடையாது. இதில் என்ன ஒரு பெரிய மனதை பாதிக்கக்கூடிய விஷயம்னா, அவர் வந்து அந்த பூஜை அறையில் வந்து ஒரு அந்த பண்ணது தான், பூஜை அறையில் வந்து ஆபாசமாக அவர் செயல்பட்ட அந்த சம்பவம் தான் இப்போ மக்கள் மனசில் ஒரு புண்படுத்துகிறாப்புல இருக்குது. மற்றபடி இது வந்து இதுக்கு முன்னாடி திமுகலையும் சரி அதிமுகலையும் சரி ரெண்டாவது பாரதிய ஜனதா கட்சியில் வந்து இது ஒன்றும் புதுசு கிடையாது. பாலியல் இது வந்து ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது. ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நிர்வாகிகளுக்குமே வீடியோ இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்தீங்க, எட்டியூரப்பா வந்து அந்த சினிமா நீ அணை கட்டு திறப்பு விழாவில் வந்து பிரேமலதான்னு சொல்லி ஒரு இதை வந்து பாலியல் சென்று பண்ணாங்க. சட்டசபையில் வந்து வீடியோ பார்த்து இது வந்து பாரதிய ஜனதாவோட நிறையா நிர்வாகிகள் இதெல்லாம் பண்ணது தான். என்ன இவரோட விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இவரை வந்து இவர் வந்து தன்னோட தன்னை வந்து ரொம்ப மிக மிஸ்டர் கிளீன் போல் காமிச்சுக்கிட்டவர் இந்த மாதிரி தரக்குறைவாக ஈடுபடுறாரு. என்னன்னா பூஜை அறையில் அவர் வந்து அந்த மாதிரி பண்ண விஷயங்கள் தான் மனசை பொதுமக்கள் மனசுலையும் மற்றவங்க மனசுலையும் ஒரு பாதிப்பு உண்டு. ஏன்னா இறை நம்பிக்கைன்றதை விட நாங்கள் ஒரு சின்ன காவி ட்ரெஸ் போட்டு ஒரு தப்பு நடந்தால் கூட காவி உடைய மாசுபடுத்திட்டாங்க அப்படின்னு சொல்கிற ஒரு கட்சி. ஏன்னா கடவுளை தூக்கி நிப்பாட்டுற கட்சியில் இது ஒன்று, கடவுளை வச்சு அரசியல் பண்ணுற கட்சி. ஏன்னா இறை நம்பிக்கையை மட்டும் வைத்து மதத்தை மட்டும் வைத்து ஆட்சி அரசியல் பண்ணுகின்ற ஒரு பாரதிய ஜனதா கட்சி, அதில் மிஸ்டர் கிளீன் காமிச்சுக்கிற ஒரு நபர் இந்த மாதிரி விஷயங்கள். நீங்கள் இதில் வந்து ஒன்றும் அஃபென்ஸே கிடையாதுங்க. இல்லை, உணர்வுன்றது மனிதர்களுக்கு பொதுவானது தானே சார்? ஆமாம் ஆமாம். இது வந்து பாலியல் உணர்வு வந்து ஒன்றும் தப்பு இல்லை. அவங்க ஃபிசிக்கல் நீட்ஸு அவங்க வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. இப்போ அந்த பொண்ணு வந்து ஒரு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த அம்மா ஒரு வாக்குமூலம் கொடுக்குது, என்னை வந்து பாலியல் சீண்டல் பண்ணாரு வீடியோ. அப்படி எதுவும் இல்லை, இது வரைக்கும் எதுவும் எந்த ஸ்டேட்மெண்ட் இல்லை. ஸோ அவங்க கன்சர்னோட தான் பண்ணியிருக்க மாதிரியே வச்சுக்கோங்க. சரி, இந்த வீடியோ வெளியிடுறாருல ஒரு ஊடகவாதி, அவருடைய நோக்கம் என்னவாக இருக்கும்? அவர் ஏன் இதை மட்டும் கார்னர் டார்கெட் பண்ணி பண்ணுறாரு? சார், அவரும் வந்து ஒரு பாரதிய ஜனதா கட்சியில் ஒரு பொறுப்பில் இருக்கிற நபர் தான். அவங்களுக்குள்ள ஒரு இருக்கின்ற ஒரு கட்சி காழ்ப்புணர்ச்சியா இருக்கலாம், அதிகார போட்டிக்கு வர அதிகார உட்கட்சி பூசல்ல நிகழ்ந்ததுதான் அவங்களுக்குள்ள இருக்க உள்நோக்கம். இப்ப சட்ட ரீதியாக இது என்ன சார் பிரச்சனை? இதுல சட்ட ரீதியாக கே டி ராகவன் மீது என்ன மாதிரியான வழக்குகள் பதியப்படலாம் சார்? இதுல வந்து சட்ட ரீதியா ஒன்றும் பண்ண முடியாது சார். ஏன்னா இதுல வந்து அதிகபட்சமா போச்சுன்னா மதத்தை இழிவுபடுத்திட்டீங்க, பூஜை அறையில வந்து இந்த மாதிரி பண்றதுனால எங்க மனசு பாதிச்சு நான் இருக்கப்பட்டேன், நான் தெய்வமா நினைக்கிற விஷயங்களுக்குள்ள வச்சு புனிதமா நினைக்கிற விஷயங்கள்ல நீங்க இந்த மாதிரி பண்றதுனால என் மதத்தை இழிவுபடுத்துறாப்புல இருக்கு அப்படின்னு ஒரு ஸ்டாண்ட் மட்டும்தான் எடுக்க முடியும். மற்றபடி அந்த பொண்ணு வாக்குமூலத்தை வாங்கிட்டு தான் அவர் மேல நடவடிக்கை எடுக்க முடியுமே தவிர மற்றபடி ஒன்றும் இருக்க முடியாது. இது வந்து அவரை வந்து சமுதாயத்து முன்னாடி காமிச்சுக்கிட்ட ஒரு 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 தரத்தை கம்மி பண்ணுவதற்காக காட்டு கொள்ளப்பட்ட ஒரு ஆவணமாக தான் அதை நம்ம ரெக்கார்டாக எடுத்துக்கலாம். மற்றபடி ஒரு பெரிய குற்றவாளமாக இதை வந்து நம்ம சொல்லவே முடியாது. இப்போ இந்த பத்திரிகையில் இந்த ஸ்டிங்க் பண்ணோம் அப்படின்ற ஒரு கொடுக்கு, அதாவது ஒருத்தர போய் பேசும்போது அவருடைய வேற ஒரு அந்தரங்கமான விஷயங்களை வந்து அவருக்கே தெரியாமல் பதிவு பண்ணுறது, அவரோட உரையாடல் நிகழ்த்துறது, இந்த போக்கு இருக்குல்ல சார், இது சட்ட ரீதியாக அந்த போக்கை நீங்கள் சட்ட ரீதியாக இதனுடைய பார்வை என்ன சார்? சட்ட ரீதியாக ஒரு ஒரு ஒருவரை வந்து அவரை கேவலப்படுத்துவதற்காக அவரை கேவலப்படுத்துமாறு அவரை அவதூறு செய்வதற்காக வந்து ஒரு வீடியோ அவரை சார்ந்த வீடியோ அவரோட நன்மதிப்பை கெடுப்பதற்காக வெளியிடப்படுகின்ற வீடியோ ஒளிக்காட்சி படக்காட்சி இதுக்கெல்லாம் வந்து சைபர் கிரைமில் குற்றம்.
ரைட்டுங்களா, பர்பஸாகவே மோட்டிவோடையே வெளியிடுறது, அவதூறாக வெளியிடுறது. அப்போ இதை வெளியிட்ட மதன்ன்ற குற்றம் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தோம்னா அவர் மேலே அஃபென்ஸ் மேலட்டும் சைபர் கிரைமில். ஆனால் நீங்கள் நல்லா போயிருங்க, அவர் ஒரு கட்சி நிர்வாகி அப்படின்னும் போது கட்சி என்ன அளவுக்கு நடவடிக்கை எடுக்குதுன்னு தெரியல. இவரை உடனே நீக்கிருச்சு, அவர் மேலே என்ன நடவடிக்கை? இது ஆக வந்து ஏதோ ஒரு கட்சி தலைமை மூலமாகத்தான் இவர் இதை செஞ்சுருக்கணும். ஏன்னா பின்விளைவுகள் என்னென்ன நடக்கும்ன்றது அவருக்கு தெரியும், தெரிஞ்சுதான் பண்ணியிருக்காரு. இந்த வீடியோனால பாரதிய ஜனதா கட்சியின் உட்கட்சி பூசலினால ஒரு அந்த வீடியோ அப்படின்றது பாரதிய ஜனதா கட்சிக்குள் நடக்கும் உட்கட்சி அரசியல் பூசல் அதை நிவர்த்தி செய்வதற்கு தான் பயன்படுமே ஒழிய பொது ஜனங்களுக்கு இது இதனால் ஏதாவது பயன் இருக்கா? பொது ஜனங்களுக்கு வந்து ஒரு பெரிய லெவலில் பெரிய பயன்பாடு கிடையாது, பெரிய பாதிப்பு இருக்குமானா அதுவும் கிடையாது. ஆனால் ஒரு விஷயம் சார், பாரதிய ஜனதா கட்சி உட்பூசல்னால இந்த மாதிரி நபர்கள் அந்தரங்கத்தில் இப்படியெல்லாம் இருக்குன்றதை விட ஒரு தெய்வமாக வழிபடக்கூடிய ஒரு பூஜை அறையாக புண்ணியஸ்தலமாக நினைக்கின்ற ஒரு பூஜை அறையில் இந்த மாதிரி நடக்குது அப்படின்னும் போது ஒரு என்னை பார்க்கும்போது நான் பாதிக்கப்படுறேன் இல்லை, மனம் இறுக்கம் ஏற்படுது எனக்கு. கடவுள் நம்பிக்கையாளர்களுக்கு இல்லையா, இன்னைக்கு வரைக்கும் திருப்பதி கோயில் வந்து தீப ஆராதனை காட்டும் பொழுது அதை வீடியோவில் பார்த்து கும்பிட்டவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. ஸோ அப்படியெல்லாம் வந்து நினச்சிக்கிட்டு இருக்கும்போது எந்த வடிவத்திலையும் கடவுள் இருக்க சூழலில் இவங்க கடவுளே வச்சு அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவங்க வந்து பண்ணும்பொழுது அதுக்கு கடவுள் மறுப்பாளர்கள் கூட நம்ம ஏற்றுக்கலாங்க, அவங்களுக்கு கூட இந்த இது இருக்காது. அப்போ இவங்க வந்து அது கடவுளை கடவுளாக கூட பார்க்கலையாங்க, ஒரு 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 அந்த அதுக்கு மதிப்பு கூட கொடுக்காம அங்கே உட்காந்துக்கிட்டு இது பண்ணால் எப்படி? ஏன்னா இப்போ வரைக்கும் நல்லா பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பெட்ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா சாமி போட்டால் கூட இருக்காது. ஏன்னா அது ஒரு அந்த நம்மளோட மனச்சாட்சியாக தான் கடவுளை பார்க்குறோம். நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா நம்ம கூட நம்ம பேச முடியாது. ஏன்னா நான் வந்து கடவுள்னு பார்க்குறத கூட நம்ம மனச்சாட்சியாக தான் நம்ம கடவுளை பார்க்குறோம். அப்படின்னும் போது நமக்கு நாமே திரும்பி பார்க்குற அளவுக்கு நம்மளை நம்மளே பார்க்குறாப்புல தான் இருக்கும். பெட்ரூமில் எத்தனையோ பேர் வந்து கடவுள் இதை வந்து போட்டோவை மாற்றுறதில்ல, வெறும் பேப்பரை வந்து கடவுளை காலில் மிச்சா கூட தொட்டு கும்பிட்டு போகிறோம். அப்படி வந்து இறை நம்பிக்கை உள்ள ஒரு இந்துத்துவ விஷயத்தில் இவர் இப்படி பண்ணுறாருன்னு போது அது முக்கியமான நிர்வாகி இப்படி பண்ணும்போது பார்க்குறவங்களுக்கு ஒரு மனம் இருக்கும்போது. இப்போ கே டி ராகவனை நம்ம இந்த விவகாரத்தில் கவனிக்கும் போது அதே இன்னொரு ஒரு வியூவாக இன்னொரு பார்வையாக மதன் ரவிச்சந்திரன்ற யூடியூபரையும் நம்ம கவனிக்க தவறுறோமோன்னு தோணுது. என்ன காரணம் அப்படின்னா இவ்வளோ அசிங்கமான ஒரு வீடியோவை பொது வழியில் பார்வைக்கு வைக்கிறாருல்ல, அவருடைய நோக்கம் எதுவாக இருக்கும்னு நினைக்கிறீங்க சார்? அவரோட நோக்கம் எதுவாக இருக்கும்னா இது மாதிரி பல வீடியோ இருக்கின்றார் தொடர்ந்து. ஸோ எல்லா நிர்வாகிகளுக்கும் ஒரு எச்சரிக்கையாக இந்த வீடியோவை வச்சுட்டு அவர் என்ன நினைக்கிறாரோ அதை சாதிக்க தூண்டுவாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா இது அவர் என்ன இது மாதிரி நிறையா பேருக்கு ஒரு 3 மாதமாக 60 வீடியோக்கள் வரையும் நான் டிசம்பர் வரைக்கும் என்னால் வீடியோக்களை பதிவிட முடியும் அப்படின்னு வேற சொல்கிறாரு. அப்போ ஏதோ ஒரு மறைமுகமாக எல்லா நிர்வாகியும் வீடியோ இருக்கு, வீடியோ எடுத்தாரோ இல்லையோ, வீடியோ இருக்குன்னு எல்லாரும் பயப்படுவாங்கள்ல, நடந்திருக்கோ நடக்கலையோ நடத்தினவங்க. இது ஊடகத்துறையில் இந்த போக்கு எப்படி சார் பார்க்குறீங்க? இது ஆரோக்கியமானதா? ஒரு சீப்பான விஷயம், ஏதாவது மீடியாவை இதுக்கெல்லாம் பயன்படுத்தணுமோ அதை விட்டுட்டு இந்த மாதிரி ஒரு மிரட்டலுக்கும் அவங்களோட நோக்கத்தை நிறைவேற்றுறதுக்கும் பயன்படுத்தினா ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்சு எல்லாமே வந்து வேஸ்டாகும். இப்போ பாருங்கள், அதை தான் நான் சொல்கிறேன், மீடியாவை ரெண்டு விஷயமா வரலாற்றுகளை நம்ம முன்னெடுத்தலாம். காந்தி, காந்தி இருக்க காந்தி போல புகழடையணும்னு ஆசைப்படலாம். அப்போ காந்தி போல புகழடைய முடியாதவங்க என்ன செய்வாங்க? கோட்சே வந்துடலாம். காந்தி எப்பெல்லாம் இருக்காரோ கோட்சே பேரும் வருதில்லை, அதுபோல் கோட்சே ஆகிறது ஈஸி. ஸோ அவங்கவுங்க பயன்பாட்டை பொறுத்து இருக்கு, அவங்கவுங்க மென்டாலிட்டியை பொறுத்து இருக்கு. ஊடகத்தை நல்ல விதத்தில் பயன்படுத்த வேண்டிய விஷயங்களை ஊடகவியலாளர் மிரட்டலுக்காகவும் தான் நினச்சதை சாதிக்கிறதுக்காகவும் இதை பயன்படுத்தும் பொழுது ஊடகத்தின் மேலே இருக்க நம்பிக்கை, பொதுமக்களுக்கு இருக்க நம்பிக்கை போயிடும். ஒரு வழக்கறிஞராக இந்த கே டி ராகவனுடைய வீடியோ, மதன் ரவிச்சந்திரனுடைய நடவடிக்கை செயல்பாடு, இது பற்றி உங்களுடைய பொது பார்வை என்ன, உங்களுடைய கருத்து என்ன சார் இந்த மாதிரி பொது பார்வையில்? முதல்ல வந்து இந்த மதன் ரவிச்சந்திரன் இருக்கார் பாருங்கள், அவர் தான் ஒன் ஆஃப் தி அக்யூஸ்ட், ரைட்டுங்களா? அதாவது அவங்கவுங்க அந்தரங்கத்துக்குள்ள போய் அவங்கள எடுத்துக்கிறது, இது பிசிக்கல் நீட் செக்ஸ்ன்றதை கன்சர்னோட பண்ணா அது தப்பு இல்லைன்னு சுப்ரீம் கோர்ட்டை சொல்லிடுச்சு. அப்படின்னும் போது
அதை வந்து பர்பஸாக இதை பாருங்களேன் நல்லா பார்த்துங்க, ஒரு பிரைவசி உள்ள ஒரு அந்தரங்கத்தை மெனக்கெட்டு இவரை வந்து மாசுபடுத்த வேண்டும், இவரை வந்து டிஃபர்மேஷன் பண்ணணுன்றதுக்காகவே மான மானப்படுத்தணும், மானபங்கப்படுத்தணும், பொது இடங்களில் இவருக்கு வந்து இமேஜை குறைக்கணும், இவரை பயமுறுத்தணும், இவரை சார்ந்தவங்களை பயமுறுத்தணும், ஏதோ ஒரு விதத்தில் இவரை தான் கைவசம் வச்சுக்கணுன்றதுக்காகவே பர்பஸாகவே எடுக்கப்பட்ட வீடியோ தான் இது, ரைட்டுங்களா? இதில் அவ அந்த வீடியோனால் பார்த்து மன இறுக்கம் ஏற்பட்டால் கேடி ராகவன் மட்டும் இதில் குற்றவாளி என்று சொல்ல முடியாது, மதன் ரவிச்சந்திரன் தான் முதல் குற்றவாளி, ரைட்டுங்களா? ஸோ அவர் வீட்டுக்குள்ளே போய் எப்படி எடுத்தாங்க என்னன்றது தெரியல, பட்டு அந்த சம்பவம் வந்து பூஜை அறையில் பண்ண சம்பவங்கள் வந்து ஒவ்வொரு இந்து மக்களும் இல்லை, அது வந்து வருத்தத்துக்குரிய விஷயம். அவர் மேலே அதுக்காக பாரதிய ஜனதா கட்சி உடனே நடவடிக்கை எடுத்துருச்சு, இல்லை அவர் உடனே கட்சியை விட்டு அவரே வெளியே போயிட்டார். இப்போ நம்ம ஒன்றுனா இந்த விஷயங்களை தான் பேசுகிறோம். இப்போ இந்த நான் இந்த இந்த காணொலிக்கு சம்மந்தப்பட்ட கேடி ராகவன் இந்த காணொலியை மெனக்கெட்டு யூடியூப்பில் வந்து ஏதோ ஒரு பெரிய அதாவது அரிய ஆமாம் அரிய கண்டுபிடிச்ச மாதிரி வந்து அவர் ஒரு வீடியோ போட்டுக்கிட்டு இதை பாருங்கன்னு சொல்கிறது அப்படின்றது அந்த போக்கை நம்ம எப்படி பார்க்கறதுன்றது இருக்குது. அது சட்ட ரீதியாக நீங்கள் இந்த போக்கை எப்படி ரீதியாக பார்த்தா ஒரு நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா இதில் அந்த அந்த அம்மாவோட முகத்தை மறைச்சிட்டாங்க, இல்லைன்னா இந்நேரம் ரவிச்சந்திரன் ஜெயிலில் இருப்பார், அதை மறைச்சிட்டாங்க. இதில் மதன் ரவிச்சந்திரன் வந்து ஒரு ஊடகவியலாராக இருந்துக்கிட்டு இந்த மாதிரி ஒரு அந்தரங்க வீடியோ வெளியிடுவதனால் அவர் வந்து தன்னோட தரத்தை கம்மி பண்ணிக்கிட்டாரு. ஒன்று அவர் தான் முதல் குற்றவாளி, சமூகத்தின் எதிரிகள்னு சொல்லுவாங்க. ஒரு வீடியோவை வந்து வெளியிடுவதனால் தனக்கு லாபம் இருக்குன்றதுக்காக மற்றவங்க மனசை புண்படுத்துகிற ஊடகவியலார் அவர் ஒன் ஆஃப் தி அக்யூஸ்ட், அவங்க தான் முதல் குற்றவாளி. ஸோ அவரை தான் சொல்ல போனோம்னா கேடி ராவன்ட்ட ஸ்டேட்மெண்ட் வாங்கி அவரை அரெஸ்ட் பண்ணணும். ஏன்னா அதான் அதாவது யூடியூப்பை பொறுத்தளவு ஒரு கட்டுக்கடங்காத ஊடக சுதந்திரத்தை யூடியூப் வழங்குது சார், அதை வந்து மிக பொறுப்போட செயல்படணும் ஊடகவியலாளர்கள் அப்படின்றது தான் என்னுடைய கருத்து. நிச்சயமா நிச்சயமா, நீங்கள் நல்லா இன்னும் ஒரு அடி போல் மேலே போனோம்னா யூடியூபுக்கும் ஒரு சென்சார் போர்டு வேணும் சார். இதுதான் வந்து ஸ்க்ரீமிங் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு யூடியூப்புக்கும் ஒரு சென்சார் இல்லைன்னா இந்த போக்கு அதிகமாகிட்டு தான் இருக்கும். இல்லை இந்த யூடியூப்புடைய வீடியோக்களை வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் இன்னொரு விஷயமும் பெரு வெகுஜன மக்களுக்குன்னு தெரியலை. சில வீடியோக்கள் நீங்கள் பார்க்குறதுக்கு வந்து வருத்தமாகவும் உங்களுக்கு வந்து வன்முறையாகவும் இதை குழந்தைங்க பார்க்கக்கூடாது அவ்வளோ பண்ணுறாங்க. ஆமாம், இந்த மாதிரி விஷயங்கள் ஓடுதுன்னா நீங்கள் உடனே ரிப்போர்ட் பண்ணலாம். அதிலேயே அந்த வீடியோலேயே வந்து ஒரு ஆப்ஷன் இருக்குது, ரிப்போர்ட் பண்ணீங்கன்னா. அதுதான் சொல்கிறேன், இந்த விவகாரங்களும் இந்த விஷயமும் தெரியாதனால தான் இந்த மக்களும் இதை பற்றி தவறாகவே அதை எடுத்துக்கிற போக்கு இருக்குது. இந்த வீடியோக்களை வந்து இது ரிப்போர்ட் பண்ணலாம், நீங்க இந்த வீடியோ வயலண்டா இருக்கு, இந்த வீடியோ இந்த மாதிரி விஷயத்த வலிந்து திணிக்குது மன ரீதியா போல சேனல்காரங்க கண்டிப்பாக இந்த அதை வந்து மக்கள் அறிஞ்சுக்கிறோம். நீங்க இந்த பாத்தீங்களா இப்போ ஊடகத்துல வந்து யூடியூப்புக்கு ஒரு சென்சார் வேணும்ன்ற நிலைமை வந்துருச்சு, அது விரைவில் அதை கொண்டு வர போறாங்கன்ற மாதிரியும் பேசுறாங்க. மிக்க நன்றி சார். அதாவது ஒரு ஊடகத்தில் நம்ம என்ன பேச வேண்டும் என்பது ரொம்ப முக்கியமானது. காரணம் வந்து இந்த வீடியோவை வெளியிட்டு இப்படி ஒரு ஒரு தரங்கட்ட செயல் அப்படின்றது வந்து கேடி ராகவன் செய்திருக்கிறார் என்றால் அதுவும் பொதுஜனம் பார்த்துருக்குறாங்க. ஏன்னா பெண்களையே தெய்வமாக வழிபடுகிற இந்து மத காவலர்கள் என்று சொல்லிக் கொள்கிற பாரதிய ஜனதா கட்சியின் முக்கியமான பிரமுகரே வந்து ஒரு பூஜை அறைக்கு முன்னாடி இப்படி ஒரு விஷயம் செய்திருக்கிறாரு, அதை பாரதிய ஜனதா கட்சி கண்டிச்சிருக்கு, அவரை வெளியிட்டிருக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னா பாரதிய ஜனதா கட்சியில் வந்து பாலியல் சீண்டல்கள் கிட்டத்தட்ட மகாபலிபுரம் கூட்டத்தில் வந்து 136 பாலியல் சீண்டல்கள் கொண்ட வழக்கு கொண்ட நிர்வாகிகள் தான் நிறையா இருக்காங்க. ஓ அப்படின்னு சொல்கிறீங்க? ஆமாம், அது நிறையா இருந்ததாகவும் மாநில செயலாளரை வந்து மாநில மாநில தலைவர் அவர் அண்ணாமலை வந்து இதை களையெடுக்கணுன்றதுக்காக மேலிடத்தின் உத்தரவின் பேரில் தான் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குதுன்ற மாதிரி பாரதிய ஜனதா கட்சியிலேருந்து கசிஞ்ச தகவல்கள். அப்போ அதாவது மற்ற கட்சிகள் பண்ணியிருந்தால் அதை நம்ம பெருசாக பேசியிருக்க மாட்டோம் சார். ஒரு திருமாவளவன் மனுஷ் பிரதிநிதியில் இருக்கிறத சொன்னதுக்கு வந்து பெண்களை இழிவுபடுத்திட்டேன்னாங்க. ஒரு கருப்பர் கூட்டம் வந்து கந்தசஷ்டி கவசத்தை சொன்னதுன்றது வந்து ஒரு பெரிய இஷ்யூவாக்குனாங்க. அது இது உள்ளதாக உள்ளபடி சொன்னதுக்கே இழிவுபடுத்திட்டீங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்போ இவர் வந்து எப்படி பூஜை அறையவே மாசுபடுத்திட்டாரே, இல்லை அதற்கு தான் வந்து கட்சி நடவடிக்கை எடுத்திருக்கிறது. அதனால் சென்சார் வேணும். அதை நீங்கள் எல்லோ லோட்டஸ் போல் வந்து சேனல் வந்து என்ன பண்ணணும்னா
எப்படி எல்லாம் கம்ப்ளைண்ட், ஒரு யூடியூப் சேனல்ல பிடிக்காத விஷயத்துக்களை எப்படி கம்ப்ளைண்ட் கொடுக்கறது அப்படின்ற ஒரு விரிவான வீடியோ போட்டு நீங்க வந்து மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு. கண்டிப்பா விரைவில் நான் அதை செய்வோம் சார். மிக்க நன்றி சார். நீங்க